ஹாய், ஹலோ சார். நம்ம இப்போ இந்த வீடியோவில் விட்டமின் B9 இந்த விட்டமினால் ஏற்படக்கூடிய குறைபாட்டு நோயை பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். எஸ், இது இந்து நியூஸ் பேப்பரில் எடிட்டோரியலில் கொடுத்துருக்காங்க தான். ஸோ இந்த விட்டமின் பின்றது நம்ம டிஎன்பிசியில் முக்கியமான ஒரு கொஸ்டின் தான். ஸோ குரூப் 1லேருந்து குரூப் 8 வரைக்கும் போலீஸ்லேயும் கேட்கக்கூடிய ஒரு கொஸ்டின் தான். ஸோ அதனால் இதை பற்றி நம்ம டெப்த்தாக பார்க்கலாம். ஓகேவா? ஓகே சார். இதில் ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னா, நம்ம மூளை. ஸோ மூளைக்கு மெனிஞ்சஸ் அப்படின்ற 3 அடுக்கு ஒரு பாதுகாப்பு உதை இருக்குது சார். இந்த கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஓகே, மூளைக்கு இருக்கக்கூடிய பாதுகாப்பு உதை மெனிஞ்சஸ், அது 3 அடுக்குகளால் ஆனது அப்படின்றத தெரிஞ்சுக்கணும். நம்ம நுழையலுக்கு இருக்கக்கூடிய ஒரு பாதுகாப்பு உதை தான் ப்ளூரா அப்படின்னு சொல்லுவோம். இதுவும் கேட்டிருக்காங்க. ஓகே, இப்போ சிஎஸ்எஃப் அப்படின்றது ஒரு திரவம். இந்த திரவத்தை தான் மூளை தண்டுவட திரவம்னு சொல்லுவோம். ஸோ சிஎஸ்எஃப்னா என்ன அப்படின்னு கொஸ்டின் கேட்பாங்க. மூளை தண்டுவட திரவம்னு நீங்கள் சொல்லணும். ஓகே, இந்த மூளை தண்டுவட திரவம் என்ன பண்ணுனா, தண்டுவட நரம்புகளின் வெப்பத்தை பராமரிக்கும். இதனுடைய முக்கியமான வேலை, மூளை தண்டுவட நரம்புகளின் வெப்பத்தை பராமரிப்பது இதனுடைய முக்கியமான வேலை. ஸோ நம்ம உடலில் நம் உடல் வெப்பத்தை கட்டுப்படுத்த குளிர்சாதன பெட்டி போல் செயல்படும் ஒரு உறுப்பு என்ன அப்படின்னு கேட்டால் தோல் அப்படின்னு சொல்லணும். நம்ம உடலில் இந்த தோல் தான் கனமான உறுப்பு. இதுவும் கொஸ்டினில் கேட்டிருக்காங்க. நம்ம உடலில் கனமான உறுப்பு எதுன்னு கேட்டால் தோல் தான். கிட்டத்தட்ட 8 கிலோ வரைக்கும் இருக்கும். ஓகே, இந்த தோலை பற்றி தெரிஞ்சு வச்சுக்கோங்க. எஸ், இப்போ மூளைக்கு ஒரு பாதுகாப்பு உதை இருக்குது, நுழையுதலுக்கு ஒரு பாதுகாப்பு உதை இருக்குது, அதுபோல் தண்டுவடத்துக்கும் ஒரு பாதுகாப்பு உதை இருக்கணும். அப்படி அந்த பாதுகாப்பு உதை இல்லாமல் இருந்தால் ஒரு குறைபாடு வரும். அந்த குறைபாடு தான் ஸ்பைனா பிட்டிட்டா. நம்ம பேப்பரில் அந்த பார்த்தோம் இல்லையா, ஒரு பொண்ணு, 3 வயசு சின்ன பொண்ணு, அந்த பொண்ணு இந்த ஸ்பைனா பிட்டிட்டாவில் தான் பாதிக்கப்பட்டிருக்காங்க. ஸோ பொதுவாகவே இந்த நோயால் பாதிக்கப்பட்டவங்க 1000 பேர் எடுத்துக்கிட்டு, அதாவது பொதுவாக ஒரு 1000 பேர் எடுத்துக்கிட்டால் அதில் 5 பேர் இந்த நோயால் பாதிக்கப்பட்டிருக்காங்க. இது ஒரு பிறவி குறைபாட்டு நோய், தண்டுவடத்தில் பாதிப்பு. அதாவது தண்டுவடத்தில் அந்த மேலே பாதுகாப்பு உதை இல்லை, அதனால தான் தண்டுவட பாதிப்புன்னு சொல்கிறோம். ஸ்பைனா பிட்டிட்டா. ஓகேவா? எஸ், இப்போ இந்த ஸ்பைனா பிட்டிட்டாவை எப்படி சரி செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விட்டமின் பி நைன் சாப்பிட்டாலே போதும், இந்த ஸ்பைனா பிட்டிட்டா வராது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ விட்டமின் பி9னா என்னன்றதை பற்றி பார்த்துடலாம். ஸோ விட்டமின் பி9க்கு ஃபொலிக் அமிலம் அப்படின்றதான் கெமிக்கல் நேம். விட்டமின் பி9க்கான வேதியியல் பெயர் தான் சார் ஃபொலிக் அமிலம்னு சொல்லுவாங்க. இந்த விட்டமின் பி9ஐ விட்டமின் எம் அப்படின்னு கூட சொல்லலாம். வெரி இம்பார்ட்டண்ட். ஓகே, இப்போ இந்த விட்டமின் பி9னால் நம்ம ஏற்கனவே அந்த நோயை பார்த்துருப்போம். விட்டமின் பி9 குறைஞ்சி போச்சுன்னா அனிமியா, இரத்த சோகை நோயெலாம் வரும் அப்படின்றத பார்த்துருக்கோம். இதெல்லாம் டிஎன்பிசிலையும் கேட்டுட்டாங்க. ஸோ இந்த எடிட்டோரியல் பேஜில் கொடுத்தது இந்த ஸ்பைனா பிட்டிட்டா. ஓகேவா? இப்போ இந்த பி9 வேறு என்னெல்லாம் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இந்த விட்டமின் பி9ஐ கருவின் தோழி என்று அழைக்கிறாங்க. ஸோ இப்படியே டைரெக்டாக கொஸ்டின் கேட்கலாம். கருவின் தோழி என்று அழைக்கப்படும் விட்டமின் பி9, அதாவது ஏன் அப்படி சொல்கிறாங்கன்னா, ப்ரெக்னன்சியாக இருக்கிறப்ப அபார்ஷன் ஆபத்தை கண்ட்ரோல் பண்ணும், அந்த கரு நல்லா வளர்றதுக்கான ஹெல்த்ஃபுல்லான உணவுலாம் கொடுக்கறது இந்த விட்டமின் பி9. அதனால தான் கருவின் தோழி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வெரி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். இதை தான் ஃபொலிக் அமிலம்னு சொல்லியிருக்கோம். இதுக்கு இன்னொரு பேரும் இருக்குது, என்னென்னா பெட்ரோக்ளுட்டானிக் ஆசிட். இதனுடைய வேதியியல் பெயர் ஃபொலிக் அமிலம் அல்லது பெட்ரோக்ளுட்டானிக் ஆசிட் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. இந்த ப்ரெக்னன்சி காலகட்டத்திலையும் சரி, பொதுவாகவே ஒரு பொண்ணு பருவ வயதை எட்டிட்டா 400-600 mcg என்ற அளவுக்கு டெய்லி இந்த விட்டமின் பி9, அதாவது ஃபொலிக் அமிலம் மாத்திரையை கவர்மெண்ட்டே இலவசமாக கொடுக்குது. எஸ், பருவ வயதை எட்டிய எல்லா பெண்களும் சாப்பிட வேண்டிய ஒரு அமிலம் தான் ஃபொலிக் அமிலம். ஓகேவா? இந்த ஃபொலிக் அமிலன்றது B9 விட்டமின், அதாவது பி சீரீஸில் வரக்கூடியது. B1, B5லாம் பார்த்துருப்போம் இல்லையா. இந்த பி வரிசையில் வரக்கூடியது தான் இந்த பி9. இப்போ பிசி அப்படின்றது நீரில் கதையும் விட்டமின். இது நம்ம கொஸ்டினில் கேட்டுட்டாங்க. இதை தவிர்த்து மற்ற எல்லா விட்டமினும் நீரில் கதையாத விட்டமின் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுருக்கோம். ஓகே, இன்னொரு பாயிண்ட் சொல்கிறாங்க. அக்டோபர் மாதத்தில் தான் இந்த ஸ்பைனா பிட்டிட்டா நோய்க்கான விழிப்புணர்வு நடக்குது. இது மட்டும் நடக்கலை, இந்த ஸ்பைனா பிட்டிட்டாவுக்கான விழிப்புணர்வு நோயோடு சேர்த்து அக்டோபர் மாதத்தில் மார்பக புற்றுநோய்க்கான விழிப்புணர்வும் செய்கிறாங்க.
ஸோ டபிள்யூஹெச்ஓவே இந்த அக்டோபர் மாதத்தை என்னென்னு சொல்லியிருக்குன்னா பிங்க் மந்த், அதாவது பிங்க்னா ரோஸ் கலர்னு சொல்லுவோம் இல்லையா, எஸ் அந்த பிங்க் மந்த் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. நல்லா பார்த்துக்கோங்க, பிங்க் மந்த்துன்னு எதுன்னு கேட்டால் அக்டோபர் சொல்லணும். அப்போ தான் நம்ம மார்பக புற்றுநோய்க்கான விழிப்புணர்வும் பண்ணுறோம், இந்த ஸ்பைனா பிட்டிட்டாவுக்கான விழிப்புணர்வும் பண்ணுறோம். ஒன்று, இந்த பிங்க் சிட்டின்னு நம்ம எதை சொல்லுவோம், ஜெய்ப்பூரை சொல்லுவோம். அதாவது ராஜஸ்தானை தான் நம்ம ராஜஸ்தானுடைய தலைநகர் ஜெய்ப்பூரை தான் நம்ம பிங்க் சிட்டின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். இது வந்து ஜியாகிரஃபிக்கலாக சொல்லலாம். ஹிஸ்டோரிக்கலாக சொல்லணும்னா ரஷ்ய புரட்சின்னு சொல்லுவோம் சார். ஹிஸ்டோரிக்கலாக சொல்லணும்னா ரஷ்ய புரட்சி. ஏன் அப்படின்னா ரஷ்ய புரட்சி 1917 தான் நடந்தது. இதுக்கு இன்னொரு பேர் அக்டோபர் புரட்சின்னு கூட சொல்லுவாங்க. ஓகேவா, இந்த இந்த அக்டோபர் பிங்க் மந்த்னு சொல்கிறோம், அண்ட் அக்டோபர்லேயே அக்டோபர் புரட்சியை ஞாபகப்படுத்தியிருக்கோம், அண்ட் பிங்க் சிட்டினா என்னன்றதை ஞாபகப்படுத்தியிருக்கோம். ஓகேவா, டன். இப்போ நம்ம உள்ளே போகலாம். எஸ், இந்த ஃபோலிக் அமிலம்னு சொன்னோம் இல்லையா, விட்டமின் B9, இதுக்கான கெமிக்கல் பாண்ட் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா C19H19N7O6 அப்படின்றத எப்பயுமே ஞாபகம் வச்சுக்கணும். C19H19N7O6 அப்படின்றது தெரியணும். இந்த ஃபோலிக் அமிலத்துடைய உருகுநிலை என்னென்னா 250 டிகிரி செல்சியஸ்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, கருவில் உள்ள குழந்தை வளரவும் இது உதவும், கருச்சிதைவு அண்டு குறைப்பிரசவம் இதெல்லாம் தடுக்கிறதுக்கும் இது பயன்படுது. ஓகே, இது கூடவே ஒரு லேடி ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க அப்படின்னு சொன்னால் அவங்க 12வது வாரத்தில் அந்த கருவுற்று இருக்காங்க இல்லையா, முக்கியமாக அந்த குழந்தைக்கு எடுக்க வேண்டிய ஸ்கேன் தான் என்டி ஸ்கேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ க்வெஸ்சன் கேட்கலாம், ஒரு கருவுற்ற பெண் 12வது வாரத்தில் எந்த ஸ்கேன் எடுக்கணும் அப்படின்னு கேட்டால் என்டி ஸ்கேன்னு சொல்லணும். ஸோ அதுவே 20வது வாரத்தில் என்ன எடுக்கணும் அப்படின்னா டார்கெட் ஸ்கேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா, மனிதனுடைய கருவுற்ற காலம் எவ்வளோனா 280 நாள் தான், இதையும் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். ஓகேவா, எஸ். அதுக்கப்புறம் ரத்த பரிசோதனைன்னு ஒன்று செய்வாங்க, MSAFP அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த குழந்தை பார்த்தோம் இல்லையா பேப்பரில், அந்த குழந்தைக்கான நேம் தான் அல்பர் மே அப்படின்னு சொல்கிறோம். அல்பர் மே என்ற 3 வயசு குழந்தை, இதுக்குள்ளேயே 10 தடவை அறுவை சிகிச்சை பண்ணிட்டாங்க, அதாவது அந்த தண்டுவடத்தில். அதையும் எதிர்த்து அந்த பொண்ணு தைரியமாக உயிர் வாழுது அப்படின்றதாக கொடுத்துருக்காங்க. ஓகேவா, ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய் பாய்.